ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பெஷலான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரே வெஜிடபிள்ஸாக சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போயிருக்குங்க. அதனால் இன்றைக்கி நான் கடையில் போய் 2 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நல்ல டேஸ்ட்டாக, நல்ல ஸ்பைஸியாக, கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த சிக்கனில் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. உப்பும் மஞ்சள் தூளும் சேர்க்கும்போது இந்த மாதிரி நான்வெஜ்லாம் பாக்டீரியாலாம் இருக்கும், அதெல்லாம் காணாமல் போயிருங்க. அதோடு இல்லைங்க, இதில் உள்ள ஸ்மெல்லாம் இருக்காது. இப்போ சிக்கனை க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து க்ளீன் பண்ணி நல்லா நேர் நேராக டீப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஒட்டிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 டீஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாங்க. இது ஃப்ரெஷ்ஷானதுங்க, வெந்தயக்கீரை. இதோட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சுக்குங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஏன்னா சிக்கனில் வந்து தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. நமக்கு இந்த கஸ்தூரி மெத்தியும் மல்லி இலையும் சேர்த்துருக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை நல்லா சிக்கனோட நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. சிக்கன் நல்லா ஊறட்டுங்க. இப்போ ஒரு கடாயில் சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை ஆயிலில் போட்ட உடனே பிரட்டி விடக்கூடாதுங்க. 1-2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து தான் பிரட்டணும், இல்லைன்னா அப்படியே கடாயில் நல்லா ஒட்டிக்கிறோங்க. உடனே பிரட்டி விடக்கூடாது, 1-2 நிமிஷம் கழித்து அப்படியே பிரட்டி விட்டுருங்க. இதே மாதிரி அடிக்கடி 1-2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து பிரட்டி பிரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பியாக கலர் மாறினோடனே நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை செகண்ட் டைம் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும், அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அந்த கருவேப்பிலையோடு நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளவுதாங்க, நல்ல டேஸ்டான, நல்ல கிறிஸ்பியாக, நல்ல ஜூஸியான
ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிருச்சுங்க. பாருங்க, பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.